ஜாயின் பண்ணனா ஒரு பேரலாகராம்ங்கிற ஒரு ஃபிகரை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா அந்த போர்த்து வேர்டெக்ஸ்ல எக்ஸ்கமா ஒய் அப்படிங்கிற வேரியபிள் கொடுத்திருக்காங்க சோ அந்த இடத்துல வரக்கூடிய வேல்யூ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஓகே ஸோ பேரலாகிராம்னாலே நமக்கு நல்லாவே தெரியும் ஆப்போசிட்ஸ் அதோடைய ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel and equal அப்படின்னு இருக்கும் ஸோ இப்போ இதை ஏபிசிடி அப்படிங்கிற பேரல்லாக கன்சிடர் பண்ணோம்னா ஏபிங்கிற சைடு சிடிக்கு பேரலாக இருக்கும் அதே போல் பிசி வந்து ஏடிக்கு பேரல்லாக இருக்கும் பேலல் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த பேரல் லைனோட ஸ்லோப்ஸ் ஈக்குவலாக இருக்கும் இந்த கான்செப்ட் வச்சு தான் இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நமக்கு எந்த ஃபார்முலா தெரியணும்னா ஸ்லோப் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே ஸ்லோப் குரிய ஃபார்முலா எழுதினா ஸ்லோப் ஆஃப் த லைன் எம் ஈக்குவல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இல்லை ஒய் ஒன் மைனஸ் ஒய் டூன்னு போட்டால் டினாமினேட்டரில் எக்ஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் டூன்னு போட்டுக்கலாம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் யாருக்குன்னா ஒவ்வொரு சைடுக்கும் ஸ்லோப் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம் ஸ்லோப் ஆஃப் ஏபி பி ஈக்வல் இப்போ ஏபி எடுத்துருக்கோமா இங்கே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இவங்க எக்ஸ் டூ ஒய் டூ ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் அப்படிங்கும்போது மைனஸ் த்ரீ மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னா மைனஸ் டூ மைனஸ் டூ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணால் நியூமரேட்டரில் மைனஸ் ஃபைவ் வரும் டினாமினேட்டரில் மைனஸ் ஃபோர் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகி ஃபைவ் பை ஃபோர் நெக்ஸ்ட் அடுத்த சைடு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்போ பிஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னும் சிஏ எக்ஸ் டூ ஒய் டூவாகவும் கன்சிடர் பண்ணணும் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன்னா மைனஸ் த்ரீ மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆறிடும் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் டூனு வந்துடும் நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணால் ஜீரோ டிவைடட் பை த்ரீ எனிஹே இது ஜீரோ ஆகிடும் அடுத்து தேர்டு சைடு சிடி அவங்களுக்கு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்போ ஸ்லோப் ஆஃப் CD equal இப்போது சிஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னாகவும் டிஏ X2 Y2 ஒய் டூ ஆகவும் கன்சிடர் பண்ணுறோம் அப்போ y2 டூ மைனஸ் ஒய் ஒன் அப்படின்னா ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ அப்படிங்கும் ப்ளஸ் த்ரீ ஆயிரும் டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் எக்ஸ் டூ இருக்காங்க மைனஸ் ஒன் இவங்க அப்படியே தான் இருக்கும் ஏன்னா இங்கே உள்ள எக்ஸுக்கும் கும் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும் அடுத்து ஃபோர்த்து சைடு யார் ஸ்லோப் ஆஃப் ஏடி ஈக்குவல் டு ஏஏ எக்ஸ் ஒன் ஒய் ஒன்னாகவும் டிஏ எக்ஸ் டூ ஒய் டூவாகவும் கன்சிடர் பண்ணுறோம் ஸோ y2 டூ மைனஸ் ஒய் 2 ஒய் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் எக்ஸ் வரும் இப்போது அவங்க கொடுத்த கான்செப்டை நம்ம எடுத்துக்கிறோம் இஃப் த பாயிண்ட்ஸ் ஷார்ட் ஆகியிருக்கேன் a பேரலோ கிராம் அதாவது கொடுத்துருக்க அந்த பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதோடைய ஆப்போசிட் சைட்ஸ் எல்லாம் பேரலாக இருக்கும் எம்ப்ளாய்ஸ் ஏபி இப்படி சிம்பிள் போட்டால் பேரல்னு அர்த்தம் ஏபிங்கிற சைடு டிசிங்கிற சைடுக்கு ஆர் சிடின்னு போட்டுக்கலாம் அண்டு பிசிங்கிற சைடு அதுக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்க ஏடி இவங்களுக்கு பேரலாக இருக்கணும் ரெண்டு சைடும் பேரலாக இருந்தால் தான் அது பேரலோகிராம் சரி இப்போ இவங்க பேரலாக இருந்தா அந்த ரெண்டு சைடோடைய ஸ்லோப்ஸும் அது என்ன லைன் தான் லைன் செக்மெண்ட் தானே ஸோ அவங்களுடைய ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்னு அர்த்தம் இம்ப்ளைஸ் ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் ஸ்லோப் ஆஃப் டிசி ஆர் சிடி இதை வந்து ஒன்றுன்னு வச்சுப்போம் ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் எக்ஸுக்கும் ஒய்க்கும் அண்ட் இன்னொன்று யார் இருக்காங்க ஸ்லோப் ஆஃப்

யார் ஸ்லோப் ஆஃப் டிசி லோப் ஸ்லோப் ஆஃப் டிசினாலும் சிடினாலும் ஒன்று தான் அவங்க யாருன்னா ஒய் ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன் அதே போல் அண்டு செகண்ட் ஈக்குவேஷன் எதை எம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் பிசி ஸ்லோப் ஆஃப் பிசி யார் ஜீரோ இஸ் ஈக்வல் டு ஸ்லோப் ஆஃப் ஏடி ஸ்லோப் ஆஃப் ஏடி யாருன்னா ஒய் மைனஸ் டூ டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் டூ இப்போது இவங்கள சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் இப்போ இந்த லெஃப்ட் சைடு இவங்களை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரணும் இவங்களை கிராஸாக மல்டிப்ளை பண்ணணும் அப்போ ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் த்ரீ இவங்களை சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ் ஃபோர் இன்ட்டு ஒய் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா வேரியபிள்ஸ் ஒரு சைடும் நியூமரல்ஸ் ஒரு சைடும் வச்சுப்போம் அப்போது ஃபைவ் எக்ஸ் இந்த ப்ளஸ் ஃபோர் ஒய் லெஃப்ட் சைடில் வந்துட்டா மைனஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் இந்த மைனஸ் ஃபை ரைட் சைடில் போகும்போது டுவெல் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு வரும் இவங்கள எப்படி எழுதலாம்னா ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் வை ஈக்குவல் டு செவன்டீன் இது அப்படியே இருக்கட்டும் இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு கூட வச்சுக்கலாம் அடுத்து இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா அங்கே வரும் இப்போ இவங்களையும் க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுறோம் அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஜீரோட மல்டிப்ளை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வரும் ஜீரோ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூனாலும் அது ஜீரோ தான் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் டூன்னு வரும் தட் இஸ் ஜீரோ ஈக்குவல் டூ ஒய் மைனஸ் டூ இதுலருந்து நம்ம யாரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஒய்யோட வேல்யூ ஏன்னா மைனஸ் டூ லெஃப்ட் சைடில் வந்துவிட்டா ப்ளஸ் டூவாக மாறிடும் தட் இஸ் ஒய்யோட வேல்யூ டூ இந்த வேல்யூவை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணப் போகிறோம் ஓகேவா ஸோ சப்ஸ்டியூட் ஒய் ஈக்குவல் டுவ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்டு டூ ஒய்யோட வேல்யூ ஓகே ஈக்வல் செவன்டீன் ஃபைவ் எக்ஸ் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ஈக்குவல் செவன்டீன் இம்ப்ளைஸ் ஃபைவ் எக்ஸ் ஈக்குவல் இந்த மைனஸ் எயிட் ரைட் சைடில் வரும்போது செவன்டீன் பிளஸ் எயிட் ஆகும் தட் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபைவ் ரெடியூஸ் பண்ணால் ஃபைவ் தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்போது நம்ம அந்த ஃபோர்த்து குவார்டர் டிடைய வேல்யூ எக்ஸையும் ஒய்யையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் தோர் த சொல்யூஷன் இஸ் x equal to five and y equal to two. That's it. Okay. Thank you.